பொன்னியின் செல்வன் இந்த படம் இன்றைக்கி தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்கிறார், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு, ஒளிப்பதிவு நம்ம ரவிவர்மன் இவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ ஒளிப்பதிவெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. முதல் பாகத்தை விட எனக்கு இந்த பாகம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு இந்த பகுதியில் பதில் இருக்குது. ஸோ படத்தை தேட்டரிலாம் பாருங்கள். ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராய் விக்ரம் இவங்களுடைய அந்த இளம் வயது காதல் எப்படி இவங்க கல்யாணம் நின்று போகுது அப்படிங்கிற விஷயத்தெலாம் காமிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில நாசர் ஐஸ்வர்யா சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து இன்னும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த பாட்டில். ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலவரமாக கொண்டுட்டு போகிறாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்புன்னு சொல்லலாம். மணிரத்னத்தை விட இந்த படத்தை ஒரு படி நம்மளுக்கு மேலே தூக்கி வைக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய அந்த மியூசிக் பாடல்கள், குறிப்பாக நம்ம கார்த்தி அண்டு த்ரிஷா அவங்க அந்த அவங்களுடைய அந்த லவ்வில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அகநக அப்படிங்கிற பாட்டு சேர்கிற இடம்லாம் வேறு லெவல். நம்மளே எதை இறங்கி நின்று லவ் பண்ணலாம் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்குறாரு ஏஆர் ரஹ்மான். குறிப்பாக அந்த சுச்சுவேஷன் இந்த பாட்டு ரொம்பவே பொருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய கான்வர்சேஷன் செம்மையாக இருக்குது. ஐஸ்வர்யா ராய் வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு புது ஐஸ்வர்யாவை நமக்கு அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ படம் ஒரு முறை பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். பட் இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் இருக்குது. பட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் பாருங்கள்.